கனமழை காரணமாக கடலூர், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உட்பட 22 மாவட்டங்களில் மிதமான மழை தொடரும். டெல்டா மாவட்டங்களிலும் மழை நீடிக்கும் என வானிலை மையம் கணிப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நள்ளிரவில் பலத்த மழை, இன்றும் விட்டுவிட்டு மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக கணிப்பு. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற வாய்ப்பு குறைவு. சென்னை மக்கள் அச்சப்பட தேவையில்லை என வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் பேட்டி. அனைத்து பள்ளிகளிலும் மாணவர் மனசு என்ற பெயரில் புகார் பெட்டி வைக்க பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தல். மாணவர்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களை தடுக்க பாதுகாப்பு ஆலோசனைக் குழு அமைப்பு. ஜார்க்கண்டில் மொத்தமுள்ள 81 தொகுதிகளில் முதற்கட்டமாக 43 தொகுதிகளில் வாக்குப்பதிவு. முன்னாள் முதலமைச்சர் சம்பாய் சோரன், மஹுவா மாஜி உட்பட 683 வேட்பாளர்கள் போட்டி. வயநாடு மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலில் தொடங்கியது வாக்குப்பதிவு. மும்முனை போட்டியில் வெற்றி பெறுவாரா பிரியங்கா காந்தி? தெலுங்கானா மாநிலம் ராமகுண்டம் அருகே சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்து. சென்னைக்கு வரும் பயணிகள் ரயில்கள் தாமதம். சென்னையில் நண்டு பிடிக்க போய் ஆற்று நீரின் நடுவில் மாட்டிக்கொண்ட குடும்பம் பல மணி நேரம் போராடி மீட்ட தீயணைப்பு துறையினர். திருமணமானவர்கள் ஆதீனமாக இருக்கக்கூடாது என கூறி மடத்திற்கு பூட்டு போட்ட கிராம மக்கள். அறநிலையத்துறையிடம் பொறுப்புகளை ஒப்படைத்து விட்டு சென்ற சூரியனார் கோயில் ஆதீனம். பிரசித்தி பெற்ற முத்துப்பேட்டை தர்காவில் சந்தனகூடு திருவிழா கோலாகலம். சந்தனகூடு மீது பூக்களை வீசி பிரார்த்தனை செய்த பக்தர்கள். எலான் மஸ்க், விவேக் ராமசாமி ஆகியோருக்கு முக்கிய பொறுப்புகளை அறிவித்தார் டொனால்ட் ட்ரம்ப். புதிதாக அமையும் அமெரிக்க அரசில் நிர்வாக சீர்திருத்தங்களை மேற்கொள்வார்கள் என விளக்கம். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையே இன்று 3வது T20 போட்டி. வெற்றி கணியை பறித்து தொடரில் முன்னிலை பெறுமா இந்தியா? ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. ஹிஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து குண்டுகளை வீசி இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல். அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சராக பிரபல தொகுப்பாளரை நியமித்து ட்ரம்ப் அறிவிப்பு. எலான் மஸ்க் மற்றும் விவேக் ராமசாமிக்கும் முக்கிய பொறுப்புகளை வழங்கி அறிவிப்பு. வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் இஸ்ரேல் அதிபர் சந்திப்பு. பதவிக்காலம் முடியும் வரை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்ட பாடுபடுவேன் என பைடன் உறுதி. சீனாவில் நடைபெற்ற விமானப்படை சாகச நிகழ்ச்சியில் ரஷ்ய படையினர் பங்கேற்பு. ரஷ்யா சீனா இடையிலான உறவுகளை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்த நிகழ்வு.
ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து மீண்டும் வழங்கப்படாது என அமித்ஷா பேச்சு. மகாராஷ்டிர மாநிலத்தில் நடந்த தேர்தல் பரப்புரையின் போது மத்திய உள்துறை அமைச்சர் திட்டவட்டம். ஜார்க்கண்டில் மொத்தமுள்ள 81 தொகுதிகளில் முதற்கட்டமாக 43 தொகுதிகளில் வாக்குப்பதிவு. முன்னாள் முதல்வர் சம்பாய் சோரன், மகுவா மாஜி உட்பட 683 வேட்பாளர்கள் போட்டி. வயநாடு மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் விறுவிறு வாக்குப்பதிவு. மும்முனை போட்டியில் வெற்றி பெறுவாரா பிரியங்கா காந்தி? விலைவாசி உயர்வு பிரச்சினையை முன்வைத்து மத்திய அரசு மீது காங்கிரஸ் விமர்சனம். உணவும் பணவீக்கம் என்பது இரட்டை இலக்கை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டு எக்ஸ் தளத்தில் பதிவு. மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியின் ஹெலிகாப்டரில் சோதனை செய்த தேர்தல் அதிகாரிகள். எதிர்க்கட்சியினர் மட்டும் குறிவைக்கப்படுவதாக உத்தவ் தாக்கரே குற்றஞ்சாட்டிய நிலையில் நடவடிக்கை. நடிகர் சல்மான்கானுக்கு கொலை மிரட்டல் விடுத்த கர்நாடக பாடலாசிரியர் கைது. லாரன்ஸ் பிஷ்னாய் பெயரை பயன்படுத்தி மிரட்டல் விடுத்த நிலையில் நடவடிக்கை.